சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். கழுவி கழுவி ஊத்துனாங்க, அது ஜாலியா கழுவி ஊத்துறாங்களா? இல்ல, அப்படியே ரெண்டு மிக்சட் ஆகி தான் வருது. காவா ஒரு பக்கமும் நல்ல தண்ணி ஒரு பக்கம், ரெண்டு மிக்ஸ் ஆகி தான் வருது. அதுல ஒரு சந்தோஷம் இல்லை உனக்கு? அங்க எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்க எழுதிடுறீங்க வெளியில, இந்த படத்துல இவர் இருக்கார், இவர் இந்த படத்தை வச்சு டைரக்ட் பண்றாருன்னு. அதுக்கு பயந்துன்னு சில டைரக்டர்லாம் டவர் கிடைக்காத காட்டுக்குள்ள ஒழுங்கி நிக்கிறாங்க. நான் ரொம்ப க்ளோஸ், நானும் சூரியன் ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள், விட்டு கொடுத்துக்க மாட்டோம் ரெண்டு பேரும். இன்னைக்கு ஓப்பனாக சொல்றேன், அவர் வந்து என் கூட வந்து மேலே என் ரூமில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து உட்காருவார். அந்த பார்த்தா என்ன சூரிய அப்படின்னு கேட்போம். நான் கேட்க சொல்லுவார், காலெல்லாம் வச்சிட்டாங்க அப்படின்னு. ஒரு அதை அப்படியே சொல்லிட்டேன், வாத்தியார் இது அவ்வளோதான் இது அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி அந்த வாத்தியார் பெருமையாக தான் பேசினார். ஒரு முறை மண்டேனாலாம் பார்த்து யோகி படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் தான் நமக்கு யோகி பாபுன்ற அங்கீகாரத்தை தரப்போகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது? தெரியாது. அந்த படம் நடிச்சு முடிச்சோன்னு எப்படி இருந்துச்சு? இப்படி சந்தோஷமா இருந்துச்சு. எவ்வளோ பெரிய டைரக்டர் பரித்தீவரன், அப்புறம் ராம், எவ்வளோ பெரிய பெரிய டைரக்டர். அவர் படத்தில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சுப்பிரமணிய சிவானந்த் திருடா திருடி, அவர் பெரிய டைரக்டர். இந்த டீமோடு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நந்தா பெரியசாமி சார், இவங்க எல்லாருமே நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி நம்மளை ஒரு கேரக்டராக கொண்டு வராங்க, உள்ளே கொண்டு வராங்க. அப்போ வரும்போது கஞ்சா கருப்பு சாரோட வந்து ஒரு காம்பினேஷன், அப்படியே வரும்போது அவர் அமித் சாரோட காம்பினேஷன், இதெல்லாமே நல்லா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பெரிய படம், பெரிய டைரக்டர், அவங்களோட நம்ம ட்ராவல் பண்ணுறது. இப்போ எல்லாம் அவங்கள மறக்காமல் நான் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்க கூட பேசி அமீர் சார்ட்டெல்லாம் இப்பயும் பேசி நான் பேசிட்டு இருக்கேன். அண்ணா கூட பேசிட்டு இருக்கேன். எல்லோரும் கூட சுப்பிரமணிய சிவண்ணன், அமீர் நந்தா பெரியசாமி சார், அவர் படத்துக்கு கேட்டார், என்ன டேட்டு கொடுக்க முடியாமல் போச்சு. ஒரு 3 நாள் கேட்டார். திடீர்னு கேட்கும் போது என்னால் அவுட் ஒர்க் போக முடியல, வேறு இடத்துல மாட்டினேன். அதனால் எல்லாரும் கூட நான் பழகிட்டு தான் இருக்கேன். ஓ, பழக்கத்துக்காக சில பேர் வந்து இல்லை, பழக்கத்துக்கும் தாண்டி இந்த கேரக்டருக்கு யோகி பாபா கூப்பிடுவோம் நல்லாயிருக்கும்னு சொல்லியும் கூப்பிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி டைம் வந்து கிடைக்காத பட்சத்தில் அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணுற சூழல் வரும். இது உங்களுக்கு ஒரு பகையை உண்டாக்குமா சில இடங்கள்ல? இருக்கும். அது சில பேர்கள் வந்து டைரக்டர் ப்ரொடியூசர்ஸுக்கு உருவாகுதா இல்லையான்னு தெரியல. சில பேர்கள் அடுத்த சில பேர்கள் வந்து அது ஏதாவது ஒன்று சந்திச்சிருக்கீங்களா? அது வரும், வரும், அது வரும். எனக்கும் வருத்தம் இருக்கும், நடாது இவர் கூப்பிட்டு நம்ம நண்பர் கூப்பிட்டு பண்ண முடியல, இவர் கூப்பிட்டு நம்மளால் பண்ண முடியல, அவர் சொல்லி நம்ம பண்ண முடியல அப்படின்ற ஒரு பெரிய வழி இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து இது இது கிடையாது இல்லை, 7 உருவம் கிடையாது இல்லையா, அதனால் 1 உருவம் தான். அதனால் என்னால் சில டைமில் அவங்க கூப்பிட்ற டைமில் இப்போ நீங்கள் என் டேட்டு 10 நாள் வாங்கிட்டு போயிட்டுன்னா, அவர் இவர் வந்து அந்த 10 நாள் 10 நாள் ஒரு 3 நாள் கேட்டார்னா என்னால் எப்படி கொடுக்க முடியும்? நீயே அவுட்டோர் வந்துருக்குற, நீயே கஷ்டத்தில் படம் பண்ணிகிட்ருக்கோம், ஃபைனான்ஸ் கைனான்ஸ் வாங்கி, அப்போ நான் எப்படி உன்னை விட்டு நான் போக முடியாது? அந்த 3 நாள் நான் போனால் உனக்கு லாஸ் தானே, உங்கள் ப்ரொடியூசர் உங்களை விடுவாரா? திடீர்னு டேட்டு கேட்கும்போது என்னால் கொடுக்க முடியுமா? நான் டே நைட்டு போகிற ஆள் தான், தூங்கமே தூக்கன்றதே கிடையாது என் லைஃப்பில். தூக்கன்றதே நான் மறந்துட்டேன். டே நைட்டு ஓடினு தான் இருக்கிறேன், இப்பவும் ஓடினு தான் இருக்கிறேன். யாருக்கும் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாரோட ஓடணும் அப்படின்னு. அப்படி 1-2 ஏதாவது சிலதில் நம்பி போய் பண்ணிடுவோம், சிலதெல்லாம் இப்படி தான் எதுவுமே மாட்டி விட்டுருவாங்க. இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, காலைல ஹீரோ 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 தூக்கிட்டு ஏன் பேனரை வச்சுருவாங்க, கேட்டால் அதுக்கப்புறம் அது அது ஒரு பெரிய இஷ்யூலாம் பண்ணுவாங்க. அது நீங்கள் சினிமாவில் இருக்குது. இது நம்ம நடிகர் சங்கமும் எல்லாமே சேர்ந்து எல்லாருக்கும் எல்லோரும் சமமாக ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணால் தான் சினிமா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து அது பண்ணணும், பண்ணுவாங்க, பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் சூப்பராக சொன்னீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் சினிமாவில், ஏன்னா எல்லாருமே எனக்கு தேவைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்றது. எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம்னா, உங்கள் கூட பயணித்தவங்க, உங்கள் கூட பயணித்த நிறைய காமெடி நடிகர்களும் நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கே நான் சொல்லிடுறேன், சூரிய அவர்களோட வளர்ச்சி வந்து இப்போ செம்மையாக இருக்குது. ஆமாம், உங்கள் வளர்ச்சியும் பயங்கரமாக இருக்குது. ஒரு கமீடியன்லேருந்து ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணுறவங்களோட டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றது எழுதி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் ரெண்டு பேரும் பயணிக்கிறீங்க. உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த நட்பு, நீங்களும் நீங்கள் அவரோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க, அவரு உங்கள் வளர்ச்சி எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுறாங்க? ரொம்ப சந்தோஷம். நானும் சூரி அவரும் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஆரம்பத்துலேருந்து நல்ல க்ளோஸ் நண்பர்கள். சினிமாவுக்கு முன்னாடி இருக்கும்? இல்லை, சினிமாவுக்கு அப்புறம் தான். நாங்கள் சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சூரியோட அவரோட ஸ்டார்டிங் பிஸி டைம்லாம் நாங்கள் வந்து இந்த லொல்லு சபா அது இதுன்னு பண்ணிவிட்டு நாங்கள் சினிமாவுக்கு ட்ரை பண்ணும்போது சூரிய அவர்கள் வந்து கொஞ்சம் அப்படியே உள்ளே வேறு மாதிரி பிஸியாக போயிட்டுருக்காரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுலேருந்தே நான் அவரை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவங்க டீம்ஸோடு எனக்கு கொஞ்சம் பழக்கொண்டேன். இப்போ அந்த கருடன் படம் நான் பார்த்தேன், உண்மையாலே செமையாக இருந்தது. ரொம்ப ரொம்ப மனசார சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாப்புல. அவர்கிட்ட அவ்வளோ ஒரு வேறு மாற்றம் நம்ம எதிர்பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு.
ஆ விடுதலை, நான் விடுதலை பார்த்து ஸ்டேஜில் சொன்னேன் நான். அது ஏன்னா வெற்றிமாறன் சார் வந்து பெரிய டைரக்டர், பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாரையும் வச்சு பண்ணிவிட்டு படம் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு ஒரு காமெடி நடிகர் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாரு. நம்ம ராஜமௌலி சார் பண்ணார் பாருங்க, ஒரு பெரிய ஒரு பெரிய பெரிய ஸ்டாருங்களை வச்சு படம் பண்ணிவிட்டு ராஜமௌலி சார் டக்குன்னு பண்ணார், இவரை கூப்பிட்டு வந்து படம் பண்ணிட்டார். அது மாதிரி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வெற்றிமாறன் சார் ஒரு பெரிய இடத்துல இருக்கார். அவர் டக்குன்னு மாதிரி வந்து சூர்யா அவருக்கு வந்து விடுதலைன்னு ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துட்டார். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே பார்த்தா கருடன், கருடன் பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷம். ஏன் நீ நான் வந்து மேலே ரூமில் இருக்கேன், இதில் தேனியில் சூர்யா அவருக்கு கீழே தான் இருப்பார். அவர் வந்து என் கூட வந்து மேலே என் ரூமில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து உட்காருவார். என் கூட நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டுமே ரூமில் வருவார். வந்தால் பார்த்தா என்ன சூர்யா அப்படின்னு கேட்போம். நான் கேட்கும்போது சொல்லார், காலெல்லாம் வச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பாவம், ஐடாக்ஸ் எல்லாம் தேய்ச்சி நடக்க முடியாமல் நடந்து வரும், என்னென்ன ஃபைட்டு பாபு ஃபைட்டு போயிட்டுருக்கு பாபு அப்படின்னு. ஓகே அந்த ஹார்ட் ஒர்க் தாங்க, எல்லாமே எல்லாமே பண்ணலாங்க, தப்பு கிடையாதுங்க. ஆனால் தரமாக கரெக்டாக பண்ணலாம், அவரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. என்னோடய படம் மண்டேலா பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார். அப்படி ஒரு இது நீங்கள் இந்த அளவுக்கு நடிப்பீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் நல்லாயிருக்கு, ஆனால் இதுதான் ஹெல்த்தி. ஆனால் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, உங்களுக்கும் சூரியன் காம்படிஷன். ஆ இதெல்லாம் கிடையாதுப்பா, எனக்கு அவருக்கு என்னப்பா காம்படிஷன் இது. ஆனால் சொல்கிறவன் சும்மா டீ காலி நின்று டீ காலி ஆச்சு காலி ஆகிறவெல்லாம் அந்த பேச்சு பேசிட்டு போயிடுவானுங்கப்பா, அதெல்லாம் கிடையாது. நான் சூரியன், நீங்கள் சூரியகிட்ட அவர்கிட்ட கேட்டாலே சொல்லுவேன். நான் அவரு நிறைய இடங்கள சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப க்ளோஸ், நானும் சூரியன் ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள், விட்டு கொடுத்துக்க மாட்டோம் ரெண்டு பேரும். இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறேன், நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் நண்பர்கள் தான். ஆரம்பம் சூரிய பேருக்கு போய் நான் வந்து அழகர் அவங்க தம்பி ஒரு டைம் அதாவது சூரிய பேருக்கு வந்து நான் போய் அர்ச்சனை பண்ணுவேன். நான் அழகர் கோயிலில் சூரிய பேருக்கு போய் ராக்காய அம்மா கோயிலில் நான் போய் மேலே அந்த கங்கை அம்மனில் சூரிய பேருக்கு நான் அர்ச்சனை பண்ணுவேன். அப்புறம் எப்படி எனக்கு அவர் அவரோட பிறந்தநாளுக்காக ஏதாவது அவர் ஒரு இது ஒன்று ஆரம்பித்தார், அது நல்லா வரணும்னு சொல்லி நான் அவருக்கு நான் அர்ச்சனை பண்ணேன். அவங்க தம்பி கூட தான் நிற்கிறாரு. எல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா, எல்லாருமே நல்லா இருக்கணும். பேனகரும் கையில் சும்மா எழுதி கிடப்போம்ப்பா, அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு எங்களுக்கு தான்ப்பா தெரியும். சோத்துக்கு சுண்ணாம தடிவுன்னு வந்தவனுங்க, நாங்கள் ஈஸியாக வந்து சொல்லணும் பானுங்க தைய மாட்டிங்கன்னு. அதனால ஒன்றும் இல்லைப்பா. எனக்கு ரெண்டு கேள்வி இந்த இடத்துல கேட்கணும், ஏன்னா நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒரு ஆக்டர். ரெண்டு காலங்கள் பற்றி சொல்லுங்கள். ஒரு காலம் வந்து வேலையே கிடைக்காம சினிமா படமே கிடைக்காம சான்ஸ் தேடி அலைஞ்சு இருந்த நாட்கள் போக, அது ஒன்று. இப்போ டைமே கிடைக்கல அடுத்தடுத்த படத்தை வந்து புக் பண்ணுறதுக்கு, அவ்வளோ டைரக்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பிஸி ஷெடியூலாக இருக்குல்ல, இந்த காலத்தையும் சேர்த்து சொல்லுங்களேன். நம்ம வாய்ப்பு தின்ன காலத்தில் இயங்கிட்டு இருந்தோம். நான் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப வாய்ப்புகளுக்காக ரொம்ப அது வந்து ஒரு படமாக பண்ணணும்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு டைரக்டர்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் வேணாம், அன்றைக்கி பார்த்த கஷ்டங்களை இன்றைக்கி என் வீட்டில் பார்த்தாங்கன்னா ஓ நம்ம பையன் இப்படிலாம் கஷ்டப்படான்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கஷ்டத்தை வந்து எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு எப்படி சொல்லணும்னா, உன்ன மாதிரி இப்போ என்ன மாதிரி ஒரு ஆட்களுக்கு வந்து அது வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கணும். புரியுதா? அந்த ஒரு பாடுறா போனாண்டா அப்படி அடிக்கணாண்டா ஜெயிக்கணா, அதுதான் மேட்ரு. அதில் இருக்கிற கஷ்டங்கள் இருக்கும். நான் வந்து நான் சொல்கிறேன், நான் மயூரா ஹோட்டல் பக்கத்தில் அந்த விநாயகர் கோயில் இருக்குது, அதை நான் மறக்க முடியாத ஒரு விநாயகர் கோயில். காலையிலன்னா ஒரு 8 மணிக்கெலாம் அங்கே போய், ஆமாம் சென்னையில் அங்கே போய் 8 மணிக்கெலாம் உக்காஞ்சிருவோம்ப்பா. உக்காஞ்சிட்டு அதை சாமி கும்பிட்டு கும்பிட்டு பார்ப்பேன், நான் அந்த ஒரு ஐயர் பார்த்துட்டே பாரு. அந்த தொன்னையில் வந்து பொங்கலுங்கெல்லாம் அதுதான் எனக்கு டிஃபனு. சாப்பிட்டு போய் பின்னாடி பிள்ளையார் கோயில் பின்னாடி போய் அந்த மரம் இருக்கும், நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்து திரும்பக்க அவர்கிட்ட விநாயகர் வேண்டிட்டு திரும்ப எத்தனையோ இடங்கள் அது மாதிரிலாம் சுற்றி இருக்கிறேன். இல்லை இதை விட வழியெல்லாம் நிறைய இருக்குது, அதை நான் சொல்லக்கூடாது, நான் சொல்லவும் மாட்டேன் இப்போ என்ன கேட்டாலும். ஏன்னா அது நான் பட்ட கஷ்டம். நான் வந்து ஒரு காரு பஸ்ஸை வாங்கினேன்னா நான் தான்டா கஷ்டப்படணும், நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் தான் என் வீட்டுக்கு டிவியோ ஃப்ரிட்ஜோ வாங்கினேன்னா நீயே போய் கஷ்டப்படுவேன். என் வீட்டுக்கு நான் ஒரு பொருள் வாங்கினேன்னா நான் தான் கஷ்டப்படணும். அதனால் கம்பல்சரி எது நம்ம சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். இப்போ நீ கேட்டது என்னால் சொல்ல முடியாது, தெய்வம் நமக்கு சப்போர்ட் இருக்குது, நம்ம யாருக்கும் துரோகம் நினைக்கல. அன்றைக்கி நம்ம ஒரு வேளை சாப்பாடுக்கும் சரி ஒரு வாய்ப்புக்கும் சரி நம்ம அலைஞ்ச காலகட்டத்துக்குள்ள ரொம்ப நொந்து போனோம், நிறைய அசிங்கங்கள் போட்டோம், நிறைய பேர் கேவலப்பட்டாங்க. இன்றைக்கி சில பேர் அன்றைக்கி பார்த்தவங்க நம்மளை வந்து ஒரு 500-600 சம்பளம் கொடுத்தவங்க இன்றைக்கி அது கொடுக்க முடியும், அது கொஞ்சம் அதை விட 10 மடம் கொடுக்கும்போது அவங்க நம்மளை கேவலமாக தான் சொல்லுவாங்க, நடக்காத ஒன்று சொல்லுவாங்க. தேவையில்லாமல் இப்போ சில மீடியாக்கள் சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இவருக்கு தகுதி இல்லாத தகுதி இல்லாமல் உலகம் முழுவதும் ஒரு முகம் போகாது யாருக்குமே. சரி உலகம் முழுவதும் ஒரு முகம் வந்து தகுதி இல்லாமல் போகாது,
அதனால் தகுதின்றது வந்து எது தெரியுமா, நம்ம உட்காந்து பேசுறது இல்லை கிடையாது, நம்ம செய்கிற செயலில் தான் இருக்குது. அதனால் பேசுகிறவங்கள விட்டுருவோம், செயலில் செய்வோம், அவ்வளோதான். என்ன சொல்கிறேன், இதுதான் வெற்றி. இப்போ அந்த பிஸியாக ஓடுறது திரும்பி பார்க்கும்போது, திரும்பி பார்க்கும்போது பிஸியாக ஓடுறோம். இந்த வீட்டு ஃபேமிலி வந்து எப்போ வருஷம் வருஷம் பார்த்துட்டு ஃபேமிலியோடு இருப்போம், கழுவி கழுவி ஊற்றுனாங்க. இன்றைக்கி பாட்னு இப்படி சுற்றி எனக்கு ஒர்க் ஒர்க்குன்னு போனால் நாங்கள் என்ன, எனக்கு ஒர்க்கும் ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு, ஏன்னா அதுக்கு தான் நான் அலைஞ்சேன். இல்லை அப்படியே ரெண்டு மிக்சட் ஆகி தான் வருது. அந்த காவா ஒரு பக்கமும் நல்ல தண்ணி ஒரு பக்கம் ரெண்டு மிக்ஸ் ஆகி தான் வருது. அதில் ஒரு சந்தோஷம் இல்லை உனக்கு, டேய் கம்நாட்டி என்னன்னா, அது அவங்களோட வலிப்பா. அது நம்ம என்ன பண்ண முடியும், ரெண்டு பசங்க ஆகிட்டாங்க. நம்ம அப்போது வந்து சும்மா சிங்கிளாக சுற்றும் போது அப்போ நம்மளுக்கு எதுவும் தெரியல. இப்போ நம்ம வந்து குழந்தை பசங்க எல்லாம் ஒய்ஃப் அம்மா எல்லாமே இருக்கும்போது அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஃபீல் இருக்கும். பட் ஆனால் நான் இப்போ வந்திருக்கிற டைரக்டர் வந்து ஒரு 10 வருஷம் விட்டு மைக்கு பிடிக்கிறார். அப்போ நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் ஃபேமிலி செகண்டாக இந்த 10 வருஷமாக கும்பிட்டுக்கலாம். இல்லை நான் 26ஆம் தேதி கவர்மெண்ட் நான் சொல்கிற மாதிரி இந்த சினிமாவில் இவனுங்களை தான் பிறந்தானுங்களா, 35 வயசுக்கு மேலே போங்கடானா போகவே மாட்டானுங்க, அதுக்குள்ளே தான் இருக்கானுங்க, இந்த நாட்டில் இவனுங்க தான் போகிறாங்களான்ற மாதிரி நம்ம எப்போ ஒன்றாலும் இந்த 22 இல்லை 22 கூட சொல்லி கொண்டாடிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு டைரக்டரோட லைஃப், ஒரு ப்ரொடியூசரோட லைஃப், அதில் அவ்வளோ யூனிட் இருக்காங்க, அவ்வளோ டெக்னீஷியன் இருக்காங்க, அனுபவம் நடிகை ஒரு பெரிய நடிகை அஞ்சு மேம் இருக்காங்க, இவங்க எல்லாருமே திரும்ப வராங்க உள்ளே வராங்க. அஞ்சு மேடம்லாம் செம்ம ஆக்டர், அவங்களாம் பார்த்துருப்பீங்க, கேலடி கண்மணிலாம் நடிச்சிருப்பாங்க, சூப்பர் ஆக்டர் அந்த அம்மா. அவங்க தான் எனக்கு மதர் கேரக்டராக பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணோம். நமக்கு நம்ம ஃபேமிலி செகண்டு தான். அண்ணன் வந்து ரொம்ப க்ளோஸாக என்கிட்ட பேசுகிறனால அது நானும் அண்ணனும் வந்து ரொம்ப வருஷம் பழகின நபர்கள். அதனால வந்து அப்பப்போ நாங்கள் கலாய்ப்போம். ஜென்ரலாகவே எனக்கு இதில் வந்து என்னென்னா, நம்ம போலியாக பேச தெரியாதுமா, எனக்கு பேச தெரியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் போலியாக வந்து ஒரு ட்ராமாட்டிக்காக நான் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதுதான் பேசுவேன் நான். ஏன்னா நான் சுந்தர்சி சார் தான் நான் என்னோடய எப்போவுமே மெயினில் ஏற்றுறது. என்னோடய கார்டியன் வந்து சுந்தர் சார். நிறைய டைரக்டர் என்னை உருவாக்கினவங்க நிறைய டைரக்டர் இருக்காங்க. அமீர் அண்ணன், சுப்பிரமணிய சிவா அண்ணன், அப்புறம் வந்து காக்காமுட்டை டைரக்டர் மணிகண்டன் சார், என்னை தூக்கிட்டு போய் எல்லா இடத்துலையும் காமிச்சது மணிகண்டன் சார். அதுக்கப்புறம் நிறைய டைரக்டர், நெல்சன் கோலமோ போய்க்கலா, அந்த படம் தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க நிறைய இடங்களில் காமிச்சிது. எல்லாம் உலகம் முழுவதும் கொண்டு போன படம் மண்டேலா, பரியேறும் பெருமாள், மாரிச்செல்வராஜ், அப்புறம் கர்ணன் அவ மாரிய பொன்னாப்புல, எல்லா டைரக்டர்களுக்கும் எல்லாருக்குமே நான் இன்றைக்கி வந்து நான் எல்லாருமே எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல. நீங்கள் நடிப்புன்ற விஷயத்த வெளியிருந்து பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, பரவாயில்ல என் நடிப்பு நல்லா இருக்கேன், நம்மளும் நடிக்க போனால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் தோணியிருக்கும். நடிப்புன்ற விஷயத்துக்குள்ளே வந்து நடிக்க ஆரம்பிச்சோம்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு? நடிப்பு கஷ்டன்றியா? ஆஹா, வெளியே பார்த்துருப்பீங்கப்பா, எம்ஜிஆர் சார் அப்படி நடிக்கிறாரு, சிவாஜி சார் அப்படி நடிக்கிறாருன்னு நினச்சிருப்பீங்க. நீங்கள் உங்களை அந்த பொசிஷன் வச்சு கேமரா ரோல் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னே அது எவ்வளோ பதட்டமாக இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்பா கூட தான் குழந்தையில ஒன்று வளர்க்கும் போது, பிறந்தப்போ வளர்க்கும் போது என் புள்ள அப்படி வளருவான் இப்படி வளருவான் எல்லாமே ஆசைப்பட்டு தான் வளர்க்குறாரு. என்ன அதுக்கப்புறம் நீ பிறந்ததுக்கப்புறம் நீ குடிக்கிற குடியும் நீ அடிக்கிற தம்மும் பார்த்துட்டு அவர் எவ்வளோ பயம் பயப்படுற. அப்படிதான்டா வாழ்க்கையே, அப்படிதானடா எல்லாருக்கும். இப்போ நம்ம எல்லார் லைஃப்பில் ஒரு சின்ன பருவத்துலேருந்து எல்லாமே நம்ம கிளம்பி தான் வரோம். வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஒரு அனுபவம் தானே. எந்த துறையை எடுக்கிறோம், இப்போ டென்லுக்கர் எடுக்கிறாரு கிரிக்கெட் விளாட்ணும்னா டோனி டென்லுக்கர் எடுக்கிறாங்கன்னா அது அந்த அந்த இதில் தானே, துறையில் தானே அடிப்போம். சில பேருக்கு மிஸ் ஆகி இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல கிரிக்கெட் பிளேயர்ஸுங்களே கூட, இதிலேருந்து நான் இப்படி இந்த தோலுக்கு தான் நான் போனேன் ஆனால் இந்த தோல் மாறிடுச்சு. இப்போ நானே அதானே சொல்கிறேன், அது மாதிரி தான் ஒரு விபத்து தான் இதெல்லாம். பட் ஆனால் அந்த விபத்தையும் நமக்கு கிடைக்கும்போது, அந்த இடம் கிடைக்கும்போது கரெக்டாக பயன்படுத்திக்கணும். யாரும் யாரோட ஒரு உதாரணம் இல்லாமல் பண்ண முடியாது இல்லைப்பா. இப்போ ரஜினி சார் மாதிரி வந்து எத்தனையோ நடிகர் நடிக்கிறாங்க, என்ன சில பேர் மறைமுகமாக பண்ணுறாங்க. இப்போ பார்த்திபன் சார் மாதிரி வந்து நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதையும் நான் பார்த்துருக்கேன். சரியா, இப்போ எல்லாருமே ஒரு ஒரு சைடில் தான். இப்போ நாங்கள் கூட ஒரு ஒரு டைமில் வந்து சின்ன இடங்களில் எனக்கு கவுண்டமணி சார் சைடில் வந்துடும். கவுண்டமணி சார் ஓப்பனாக சொல்கிறாங்க, கவுண்டமணி சார் சைடில் வந்துடும். அது நடிக்கும் போது அது கவனமாக இருப்பீங்களா? இல்லை நான் இதுவரையும் நான் எங்கே கவனமாக இருக்கிறேன், எனக்கு கொடுக்குறது போதும் நடிச்சுட்டு போயிடும். ஒரு பிரேரில் போண்டா வடையை வச்சு கொடுத்துட்டு சார் நான் என்ன நடுறேன்னா சாப்பிட்டு என்ன நடிச்சுக்கம்னு போயிடுவேன், அவ்வளோதான். நடிப்புன்றது வந்து இயல்பு தானேப்பா, இயல்பு தான், இயல்பான ஒரு விஷயந்தான், கற்றுக்கணும், அனுபவம். ஓகே, ஹியூமர் ஆக்டிங்னு ஒன்று இருக்கானே, ஆக்டிங் ஓகே, காமெடியாக நடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு ஒன்று இருக்கா? எனக்கு தெரிஞ்சுப்பா எனக்கு தெரிலப்பா, நான் வந்து எங்கேயுமே நான் கற்றுக்கலப்பா. நான் வந்து காமெடின்றது படங்கள் பார்த்து கற்றுக்கிட்டீங்களா? நான் இல்லைப்பா, படங்கள் பார்த்து கற்றுக்கல. நான் இப்போ கூட கவுண்டமணி மாதிரி சார் மாதிரி வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு படத்தில் சாயல் வந்துடுச்சு அப்படின்னது கூட
அந்த இடத்துல நமக்கு நடிக்கும் போது டக்குன்னு ஒரு கவுண்டர் வருதுன்னா டாய் முள்ளம்மண்ணி தலையா அப்படின்னு அந்த அப்படி வரும்போது சொல்லும் போது பார்த்தா நமக்கு ஃபஸ்ட்டு கவுண்டர் தான் வருவார் அப்படின்னா நமக்கு வடிவேல் சார் வந்துடுவார், ஆஹாஹானா நம்ம விவேக் சார் வந்துடுவார். என்ன சொல்கிறீங்க இப்போ இது மாதிரி வந்து இப்போ சந்தானம் இருக்கார், சூரிய இருக்கார், இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு மாலலட்சணம் இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல அது மாதிரி டைலாக்ஸ் நம்ம அந்த கதைக்குள்ளே இருக்கும் போது பேசும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த அந்த பாடி நாங்கள் தான் வந்துடும். இப்போ வடிவேல் சார் மாதிரினா இப்போ வடிவேல் சார் மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு கழிச்சிடும் அந்த மாதிரி டைலாக் அமையும் போது. காமெடின்றது வந்து ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப அது நான் சொல்லக்கூடாது, ஆனால் அது ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க, அதை வந்து கொண்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒரு ஹாரர் ஸ்கிரிப்ட், ஒரு த்ரில்லர் ஸ்கிரிப்ட், ஒரு க்ரைம் த்ரில்லர்லாம் எழுதலாம், ஆனால் ஒரு ஹாரர் எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நிறைய டைரக்டர் சொல்கிறாங்க. அது உண்மைதானா? நீங்களும் ஒரு ரைட்டர் தான், ஒரு காமெடி காமெடியை காமெடியை உருவாக்குறது அது ரொம்ப கடினமான தான். ஏன்னா நான் வந்து சுந்தர் சார்கிட்ட நிறைய பார்த்துருக்கேன் அந்த விஷயத்தை. ஆனால் அது ஈஸியாக அது சொல்லுவாங்க லெஃப்டில் ஹேண்டில் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி சுந்தர் சார் வந்து அதை அசால்ட்டு ஹேண்டில் பண்ணுவார். ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இப்போ நாங்கள் அரண்மனை ஃபோர் கூட பண்ணும்போது கூட பார்த்தா அது அவ்வளோ பெரிய சீக்வன்ஸ் வந்து அசால்ட்டாக அவர் சுந்தர் சார் வந்து அசால்ட்டாக மேக் பண்ணார். ஏன்னா அது அனுபவம், அது அவர் அதிலே அந்த காமெடி ஜேனல்லே ஊறி போய் அன்பே சிவம் மாதிரி கமல் சார் மாதிரி ஒரு படம், அன்பே சிவம் மாதிரி ஒரு சீரியஸாகவும் இப்போ படம் பண்ணி எமோஷனாகவும் அந்த இதில் வந்து தமனாக்கு ஒரு எமோஷனை வச்சு எல்லா ஜேனலையும் பண்ணுறார் அவர் சுந்தர் சார். அதேமாதிரி நெல்சனும் சரி, நெல்சன் வந்து எனக்கு கோலமோ கொய்கிலாலேருந்து அப்படியே பீஸ்ட்டு அப்புறம் டாக்டரு இப்போ ஜெயிலரு இதெல்லாம் வரும். காமெடின்றது ரொம்ப கடுமையானது. இப்போ காமெடி டெவலப் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து டிரெக்டரோட பக்கம் விட்டுருவீங்களா இல்லை உங்கள் டிரெக்டர் உங்களுக்கும் உட்காந்து எழுதுவீங்களா? இதை நம்ம இப்போது வடிவேல் சார்லாம் அவரோட டீமை வச்சு புதுசாக எழுதுவார், ஃபுல்லாகவே அவர் தான் அந்த காமெடி போர்ஷன் எல்லாத்தையும் எழுதுவாருன்னு சொல்லுவாங்க, ஸ்கிரிப்ட் பண்ணுவாருன்னு. நீங்கள் உங்களோட இந்த காமெடி போர்ஷனை வந்து டேரக்டர் கூட உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணுவீங்களா இல்லை நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணுவீங்க? இல்லை இல்லை இல்லை, நான் இதெல்லாம் இந்த டேரக்டர் அவங்களோட ஸ்கிரிப்டில் எதுவுமே நான் ஒரு இதெல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணது கிடையாது. ஸ்பாட்டில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதுமாதிரி நிறைய ப்ராஜெக்ட் ஸ்பாட்டில் வந்து இது எப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த அவங்க டேரக்டரோட ஒத்துழைப்பு நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம ஒன்று சொன்னால் இப்போ சும்மா ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு டைலாக் நம்ம பேசுகிறோம், அந்த இரும்பு இன்ஸ்பெக்டர் என் மேலே இரும்பு பீரோ தள்ளி விட்டேன் அதை நீ பார்த்தியா, அது ஓவர்லாப்பில் போடும்போது அதை ரஜின் சார்னு சொன்னார் அதை பார்த்துட்டு. இப்போ அது மாதிரி நிறைய ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வரும். சில டைரக்டர்ஸுக்கும் அது வந்து என்ன பண்ணுவாங்க, கதை சீரியஸான படங்கள் பண்ணுவாங்க. இப்போ மண்டேலெலாம் நான் பண்ணும்போது ஒரு இடத்துல கூட அஸ்வின் வந்து நகரவே விடல, ஆனால் எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு. பரிகாரம் பெருமாள் பண்ணும்போது கூட மாரி செல்வராஜ் என்ன பண்ணப்பில் அண்ணா ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் பயங்கரமாக கலாச்சினேன் எல்லா சீன்லேயும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக உட்காந்தேன். ஆனால் இது இல்லைன்னு அப்படின்னா என்னப்பா நீ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக உட்கார வச்சு கலாய்க்கூடாது என்னப்பா அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து எனக்கு முழுக்கத்து கதை தெரியாது, ரஞ்சித்தினோட அவர் நல்ல நண்பர் ரஞ்சித்தினுக்காக அவர் ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு முறை அவர் கூப்பிட்டோன்னு சரி ரஞ்சித்தின் நண்பருக்காக நம்ம போயிட்டு ஒரு விஷயத்த பண்ணோம். பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். கேட்டு கதையை கேட்டு கேட்டு போய் கதையை போய் பண்ணும்போது தான் நமக்கு அங்கே போய் தான் நமக்கு வந்து இவர் சொன்னார் மாரிச்செல்வராஜ். ஹியூமர் ஓகே, ஒரு 20% இருந்தாலும் சமூகத்தால் வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு மாணவனை நீங்கள் என்ன தான் அவரை விட கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் கையை பிடிச்சி வாடா நானும் நீ ஒன்று தானடா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு தருணம்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். இல்லை என் யாராக இருந்தாலும் அதுதான் நம்மளால சொன்னாங்க, எல்லாருக்கிட்டேயுமே ஒரு நல்ல மனப்பான்மை இருக்குது, எல்லாருமே நல்ல மனிதர்கள் தான், யாருமே இங்கே தவறான ஆள் கற்க முடியாது. என்றைக்கோ ஒரு காலகட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இடத்துல நடந்துட்டுருக்கு, நான் இன்றைக்கும் நடக்குது நாளைக்கு நடக்கும் அப்படின்றது வந்து அது நம்ம பார்க்குறதும் கிடையாது. பார்க்குறவங்களுக்கு அந்த வழி இருக்குது, அதை சொல்ல தோணுது. நம்ம பார்க்காதவங்களுக்கு அது தெரியல என்ன. அதனால் வந்து நல்ல படைப்புக்கு இங்கே வரவேற்பு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. இந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசியிருந்தோம், நீங்கள் கிட்டத்தட்ட 4-5 ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், எப்போ டைரக்டர் அவதாரம்? ஆமாம்ப்பா, அது நான் வந்து வரும்போது ஃபஸ்ட்டு, அப்புறம் அதுக்குள்ளே வந்துட்டு அப்புறம் ரைட்டிங் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்திப்பா எனக்கு. லுலு சபாவே நீங்கள் பயங்கரமாக எழுதுவீங்கன்னு சொல்லி சார் சொல்லியிருக்கீங்க. எழுதுவேன் யார் சொன்னது? டேரக்டர் சார் தான், ராம்பாலா சார். ஆமாம், ராம்பாலா சார் தான். அது ஆமாம்ப்பா, பேர்லாம் அப்போதும் அப்போ எனக்கு அவங்க நல்ல டீம்ஸ், நல்ல டீம்ஸ் அமைஞ்சாங்க. கூட உட்காருவோம், போயிட்டு உட்காந்து ஜெட்டி மேலே மொட்டை மேலே தான் கூட உட்காருவோம். நீ அது ராம்பாலா சார் கேப்பார், எதுக்கு வந்த அப்படின்னா சார் கூட எதுக்கு ராமஜாய் எது வந்துக்கிறியா அப்படின்னு. எல்லாமே எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லைப்பா எல்லாருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப வருஷமாக
ஒரு ஒரு நாலு கதை பண்ணி வச்சுன்னா அதுல என்னோட ஒரு கதை ஒண்ணு இருக்குது. முடிச்சிட்டீங்களாண்ணா டோட்டலாவே எழுதி? யார வச்சு பண்ண போறீங்க, யாரை ட்ரை பண்ணிருக்கீங்க? இல்ல அது எல்லாருமே சில ஒன்றும் அது கரெக்டான டீம்ஸ் அமையணும், அது அமைஞ்சிச்சு. இப்போதான் லேட்டாக இப்போதான் ஒரு மூணு மாசமா தான் அதோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அப்பா பையன் சென்டிமெண்ட் தான் அதுவும். அது ரொம்ப நாள் வந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு தெரியும். அது மாதிரி சாயலாகவும் ஒரு ரெண்டு மூணு படங்கள் வந்தது. எனக்கு ஃபோன் பண்ணிலாம் திருந்தாங்க, சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா அது எல்லாமே நல்ல பெரிய லாபத்தை பார்த்த படங்கள். அது நம்ம எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு எமோஷன் கான்செப்ட் தான், ஜாலியாக காமெடியாக. நமக்கு என்ன வரும், காமெடி தானே வரும், அதை வச்சு தான் ஜாலியாக ஒரு படம் பண்ணியிருக்கோம். சூப்பர், சீக்கிரம் பண்ணலாம். நிறைய சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருக்கீங்க, சின்ன சின்ன கேரக்டர்ஸ். சில கேரக்டர் வந்து ரீச் ஆகும், சில கேரக்டர் வந்து நல்லால மொக்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லிடுவாங்க. இது ஒர்க் ஆகலப்பா, இந்த படம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்துடும். நீங்கள் பண்ணுற எல்லா படமும் வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்கா, இல்லை இந்த மாதிரி ஒர்க் ஆகாத படங்களை வந்து அதுக்கு வர விமர்சனங்களை நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்க? பொண்ணு மாப்பிள்ளை மேலே நின்றுக்கும் போது கீழே வந்து எல்லா ஜோடி சூப்பர்னு எவனும் சொல்ல மாட்டான். அதில் ரெண்டு பேருக்கு பொண்ணு நல்லா இருக்கும், பையன் நல்லா இருக்க மாட்டான். பொண்ணு சூப்பராக இருக்கிறதுனால பையன் மேலே அவ்வளோ காண்டாக சொல்லுவான். அது மாதிரி தான் அவன் பிள்ளையும் நடிக்க வந்திருப்பான், நான் நடிச்சிருப்பேன். என் படம் நல்லாயிருக்கும், என் போஷன் நல்லாயிருக்கும், அவன் பையன் போஷன் நல்லா இருக்காது, அதனால என்னை திட்டி விட்டு போவான். அப்படி தாண்டா பார்த்துட்டு போனோம், போகிற போகல போயிட்டே இருக்கணும்பா. இதெல்லாம் இவங்களெல்லாம் பார்த்து உக்காணக்கூடாதுப்பா. உங்கள் முடி தான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம், தனித்தன்மையான ஒரு விஷயம். அந்த தனித்தன்மையை நீங்கள் எப்போ உணர்ந்தீங்க, சரி முடி பயங்கரமாக ஒர்க் ஆகுது, முடி தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்றாங்க அப்படின்றத எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க? இல்லை இல்லை, அது முடி வந்து ஒரு ஒரு நேரத்தில் இந்த முடி தலைமுடி இந்த உருவத்தி எல்லாத்தையும் பார்த்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணவங்க இருக்காங்க. அது அவங்கள ஜாலியாக தான் நம்மளை எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து எல்லோரும் வேணும்னே பண்ண போகிறது கிடையாது. அவங்க பார்த்தோன்னே ஒரு உருவத்து, என் உருவத்தெல்லாம் பார்த்து நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே என் தெருவில் நடந்து போகும்போது ஒரு குழந்தைக்கு சோறு விட்டும் போது அந்த உதவர் அதை பூச்செண்டி போகிற மாதிரி அவங்கள்ட்ட பூச்சி கொடுத்துருவோம் சாப்பிட்டு. உண்மையில் நடந்திருக்காங்க அது நடந்துட்டா அதுவா, நான் அது ஒரு படமாக பண்ணேன், அது நல்ல வசூலாச்சு. இப்போ பெரிய படம், அந்த டைரக்டருக்கு நான் சொன்னேன், அந்த இன்சிடென்ட் வச்சு தான் எனக்கு மேலே இனியும் வந்து அப்படி ஒரு இது வரக்கூடாது, ஒரு அவரை வந்து கிண்டல் பண்ணக்கூடாதுனா ஒரு போர்ஷனே பண்ணோம். ஓஹோ, அது பெரிய ஹிட்டான என்ன படம், பெரிய ப்ரொடக்ஷனு, பெரிய ஹிட்டான படம் அது. அதனால் முடி நம்ம உருவம் நம்ம வந்து அது நம்ம வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அது வந்து இப்போவும் சொல்கிறேன், அது அப்பா அம்மாவோட இதுவும் கடவுள் ஒரு படைப்பும் தான் இது வந்து நடக்குது. அதனால நம்ம அது பெருசாக எடுத்துக்கூடாது. ஒரு காமெடி ஆக்டராக வந்து ரியாக்ஷன் கொடுக்குறன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா படத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் கொடுத்தாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆமாம், சில படங்களுக்கு வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ரியாக்ஷனும் கொடுக்கணும். அந்த ஒரே மாதிரி வந்துடக்கூடாதுன்றதில் எவ்வளோ கான்சியஸாக இருக்கீங்க? அது வந்து அது நம்ம கையில் இல்லை, டைரக்டர் கையில் தான் இருக்குது. ஒரு கதை உருவாகி கொண்டு வரவங்க கையில் தாங்க இருக்குதுங்க, அது வந்து நம்ம கிடையாதுங்க. நம்ம என்னங்க, நம்ம ஒரே மாதிரி பண்ணுறது வந்து நம்ம என்ன வந்து டெய்லி ஒரே மாதிரி தட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கதை கிடையாது. அது என்னென்னா தட்டி வச்சாலும் வித விதமாக சாப்பாடு போடுற மாதிரி தான். டைரக்டர் வரவங்க என்ன தான் கதை சொன்னாலும் அதில் நமக்கு என்ன கேரக்டர் இருக்குது, நம்மளை என்ன சேஞ்ச் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ நீ சொன்ன முடியை, இந்த முடியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முடியை பானு விரிச்சு விட்டுன்னு கூரை வீடு மாதிரி சுற்றின்னு இருந்தேன், அடிக்கி டேபுக்குலாம் போட்டு அடிச்சிடறானுங்க. அது வந்து இப்போ பிரதீப் ரங்கநாதன் மன்னா அந்த வேலையை, ஆமாம் ஆமாம், கோமாளி, ஆமாம் கோமாளியில் ஸ்டார்ட் பண்ணான். அதுக்கப்புறம் நம்ம மாரி செல்வராஜ் ஆரம்பித்தோம்ல, அப்படியே லைனாக எல்லாருமே அப்படியே லைனாக கட்டி 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 இப்போ அதுக்கு ஒரு இது இருக்குது. அது அந்த முகம் வந்து ஒரு சேஞ்ச் ஒரு கொடுக்குது. இப்போது இது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சதா? அப்போ வந்து முடி முக்கியம் இல்லை, என்னோடய ரியாக்ஷனும் நடிப்பு வந்து இப்போ முக்கியமாகிட்டே வருது. இல்லை அது நான் அதாவது நீ சொல்கிறது கரெக்டான விஷயந்தான், ஆனால் முடி முக்கியம் இல்லைன்றது. ஆனால் அந்த முடியோடு தான் நம்ம வந்து உள்ளே இருக்கிறோம் இப்போ. கரெக்டு, நான் சொல்கிறது புரியுதா? முடி இல்லாமல் கிடையாது, அந்த முடியோடு தான் இப்பவும் இருக்கிறோம் நம்ம. அதனால் எல்லாத்துக்கும் நம்ம தகுந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணாங்க, நம்ம அது மாதிரி பண்ணிக்கணும். தமிழ் சினிமாவுக்கும் மலையாள சினிமாவுக்கும் இப்போ பயங்கர கனெக்ட் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்களே வந்து ஒரு படம் பண்ணீங்க, அதில் சம நேம் வந்திருக்கு, குருவாயூர். அது வந்து பயங்கர ரீச். மலையாள சினிமாவில் உங்களுக்கான அந்த மரியாதை எப்படி இருக்குது? எவ்வளோ மலையாள சினிமா விட்டுருக்கீங்க, எவ்வளோ படங்கள் விட்டுருக்கீங்க வாய்ப்பு? அது நிறைய நிறைய படம் இப்போட கேட்டாங்க எனக்கு. அந்த அளவுக்கு நம்ம வந்து மலையாள வேலை ரீச் ஆனதுக்கான நம்ம தமிழ் டைரக்டர், தமிழ் ஹீரோக்கள் தான், நம்ம தமிழ் ப்ரொடியூசர்ஸ்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம தமிழ் படங்கள் எடுக்கிற தரமான படங்களை நம்மளை யூஸ் பண்ணி கொண்டு போனது தான் மலையாளத்துக்கு ஆல் லாங்குவேஜுக்கு போக ஆரம்பிச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவர் நெல்சன் படம் கோலமா கோயில ஆல் லாங்குவேஜ் போச்சு, இப்போ அரண்மனை 4 ஆல் லாங்குவேஜ் போச்சு, நிறைய படங்கள் நான் நடித்த எல்லா படம் மலையாளம் எல்லாத்துலேயும் போச்சு, மண்டேலா உலகம் முழுவதும் போச்சு.
பொம்மை நாயகின்னு ஒரு படம், அந்த படத்துக்கும் எங்கெங்கேருந்தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பொம்மை நாயகி அவர் ரஞ்சித் ப்ரொடக்ஷன் அது. இப்போ எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கவே தான் நம்ம முகம் அங்கேயும் போச்சு. இப்போ அதை பார்த்து தான் நம்மளை இங்கே கூப்பிட்றாங்க. அதுக்கு அஸ்தி வரம் நம்ம தமிழ் நடிகர் தமிழ் டைரக்டர்களும் ப்ரொடியூசர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். உங்களுக்காக படத்தை ஹோல்ட் பண்ணதெல்லாம் இருக்கா? எனக்கு அப்போ எது எப்படி இல்லை, நீங்கள் உங்கள் டேட் கிடைக்க வரைக்கும் நான் வெயிட் பண்ணாங்க. அது வந்து ஒரு விபின் தாஸ் அவர் வந்து வெயிட் பண்ணார் அது மாற்றம் இல்லை, அது ஓப்பனாக சொல்லலாம். ஒரு 10 days தான் எனக்காக அப்படி ஷெடியூல் கொஞ்சம் மாற்றி என்னோட டைமிங் கேட்டு அதுக்காக பண்ணாங்க. ஒரு 10 days வெயிட் பண்ணாங்க. அப்போ மலையாளம் சொல்கிறீங்க, இங்கே ஒரு ஒரு கல்ச்சர் இருக்கும். இப்போ இத்தனை மணிக்கு வரணும், அத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க, ஒரு ஷெடியூல் வச்சுருப்பாங்க. மலையாளத்தில் எப்படி மாறுது அது? உங்களுக்கு நடிக்கனா எவ்வளோ தூரம் வந்து என்ஜாய் பண்ணுறீங்க? அவங்க நடிப்பு சொல்லித்தரதோ இல்லை ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வாங்குறது எப்படி இருக்குது? இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க வந்து நம்மளை வந்து நம்ம தமிழை வந்து இப்போ நம்ம தமிழ் டைரக்டர்ஸுங்க எப்படி நம்மளை ஃப்ரீயாக விட்டு வேலை வாங்குறாங்க. இப்போ அங்கே வந்து இதில் குருவாயிரம்பல் படம் பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க, நீங்கள் அண்ணா நீங்கள் பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. அது நாங்கள் அங்கே சும்மா பண்ணி சும்மா டைலாக்லாம் சும்மா அதெல்லாம் ஃப்ளோவில் பண்ணதான். அது அவங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க, அவங்க பயங்கரம் சூப்பர். எல்லா ஆல் லாங்குவேஜ் ஒன்று சேர்றது ரொம்ப நல்லாயிருக்குது. எல்லா லாங்குவேஜ்னால் இப்போ அஜய் தேவகன் சாருக்கு ஒரு 10 நாள் 15 நாள் கேட்டாங்க. ரோஹித் செட்டி சார் என்னால் டேட்டு கொடுக்க முடியாமல் போச்சு, அது ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது எனக்கு. திடீர்னு கேட்டாங்க 1 weekல அஜய் தேவகன் சாரோட காம்பினேஷன் ஹிந்தியில். ஆனால் உங்களுக்கு ஹிந்தி வேறு தெரியும் இல்லைனா? கேஷ் ஹிந்திலாம் தெரியாது. தெரியாதாண்ணா ஹிந்திலாம் எனக்கு தெரியாது. எத்தனை லாங்குவேஜ் தான் உங்களுக்கு தெரியும் உண்மையாக? எனக்கு ஒன்றும் பெருசாக லாங்குவேஜ்லாம் தெரியும். தமிழ் தவிர வேறு எதுவும் தெரியாதுப்பா, ஓப்பனாக சொல்லலாம். தமிழ் லாங்குவேஜ் தவிர வேறு எதுவுமே தெரியாது எனக்கு. இங்கிலீஷ் அப்படியே ஒன்றும் அது டோட்டல் அவுட்டு 14 marks அதை அப்படியே சொல்கிறேன் வாத்தியார் இது அவ்வளோதான் இது அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி அந்த வாத்தியார் பெருமையாக தான் பேசினார். ஒரு முறை மண்டேலாம் பார்த்துட்டேன், நீலாம் உருப்பிட மாட்டேன்னு நினச்சிருந்தார். அப்படியே பா ஆமாம் சார், அன்றைக்கி உங்கள் வாய் பலிக்கலன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு. நான் பலிக்கா சார் நீங்கள் சொல்கிறது சரிச்சின்னு இருந்தார். வீட்டுக்கு போய் மீட் பண்ணேன் சாரை, மீட் பண்ணி எல்லாரும் நல்லா இது வருவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஹிந்தியில் நிறைய படங்கள் வருது இல்லை? இப்போ வருது ஹிந்தி படங்கள் வருது, மலையாளத்திலையும் கேட்டிருக்காங்க. எனக்கு இந்த நம்ம தமிழில் கொஞ்சம் கரெக்டாக அப்படியே செட் ஆகினது. ஒன்று ரெண்டு இப்போ ஒன்று கேட்டிருக்காங்க, ஒரு பெரிய ஹீரோட மலையாளத்தில் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும். தளபதி விஜய் அவர்கள், அவருக்கு அண்ணன் கண்டிப்பாக விஜய் அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கும். 100% வாய்ப்பு உண்டு. நான் அவர் அண்ணனை வந்து சந்திச்சு வந்து இன்னைக்கு கால் பண்ணி வர விஷ் பண்ணியிருக்காருல்ல? ரீசெண்டாக கோட்டு வர பண்ண கோட்டு ஒர்க் பண்ணேன். எப்படி வந்திருக்கு அதில் நான் ஒரு 2 மணி நேரத்தில் வேற ஒரு டைமிங் டைலாக்காக நான் ஏன்னா அந்த மெட்ராஸை பற்றி ஒரு பெருமையாக ஒரு விஷயத்த அந்த பசங்க எப்படி இருப்பானுங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொன்ன ஒரு படம் அது. Vacation to Bali starts from ₹22,999 only GT Holidays. சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2 முதல் திரையரங்குகளில்.